இப்படி போனா டைரக்டா மலை தெரியுது பாத்தீங்களா, அப்படியே ஏறி போயிடலாம்னு நினைக்கிறேன். ஹாரிசா பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டேடா, ஏதோ உன் போட்டோ போட்டுரும், ஹாப்பி பர்த்டே ஹாரிஸ்ன்ட்டு. ஐயோ இது என்ன மரண ஆஃப்ரோடிங்கா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சிறுமலையோட வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், திண்டுக்கல்ல இருக்கோம். திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு டீமாக பிரிஞ்சிட்டோம். என்ன ரீசன்னா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தனியாக, அதுக்கப்புறம் அவங்க வந்து பன்றிமலை போகிறாங்க. நாங்கள் பன்றிமலை போகல, நாங்கள் டைரெக்டாக கொடைக்கானல் தான் போகிறோம். ஸோ நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. இப்போ எங்கே இருக்கோன்னா கரெக்டாக திண்டுக்கல்ல நின்றுருக்கோம். திண்டுக்கல்ல சுல்தான் சமாதின்னு ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் நின்றுருக்கோம். இங்கேருந்து வத்தலக்குண்டு வழியாக டைரெக்டாக கொடைக்கானல் ஏறலான்னு இருக்கோம். ஸோ கொடைக்கானல் போயிட்டு இப்போதைக்கு லேக்கு செம்பகனூர் இந்த ரெண்டு ஏரியாவை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா ஃபுல் டயர்டாக இருக்குது. ஸோ நான் அப்படியே போகிற வழியில் கன்யூ பண்ணுறேன். எப்படி இருக்கோம், ஹாய் சொல்லுங்க. திருப்பி வரும்போது சந்திப்போம். இப்போ தான் கொடைக்கானல் போகிறோம், போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது க்ளவுஸ் க்ளவுஸ் பை. ஸோ எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இ பாஸுங்கிறதும் நாங்கள் போடலை. ஸோ பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக போயிடும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10 ஆகுது. ஸோ இப்போ தான் நாங்கள் திண்டுக்கல்லேருந்து கிளம்புறோம். ஸோ ரெண்டு டீமாக பிரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக என்ன ரீசன்னா, என்னால் அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க முடியல. இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு ஒர்க்கு. ஸோ நான் ஃபோன் பண்ணி பேசியே ஆகணும். ஸோ கண்டினியூஸாக ஃபோன் வர்றதுனால என்னால் ட்ராவல் பண்ண முடில. அதனால் அவங்கள மட்டும் தனியாக போட்டுக்கிட்டேன். ஸோ அரவி விலாக்ஸு, அப்புறம் எக்ஸ்ப்ளோர் வித் சீஜு, ஸோ அவங்களோட பிரதர் மூணு பேரும் மட்டும் கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பன்றிமலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவாங்க. நாங்கள் டைரெக்டாக கொடைக்கானல் ரூம் போகலான்னு பிளான் போட்டாச்சு. ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு, இதுக்கப்புறம் முடியல. ஸோ டிராஃபிக்லேருந்து எஸ்கேப் ஆகி வத்தலக்குண்டை பிடிச்சிட்டா போதும். நான் டிராஃபிக் எல்லாம் முடிஞ்சு வத்தலக்குண்டை ரோட்டுக்கு வந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கூகுள் மேப்பின் சோதனைகள். இப்படி போனால் டைரெக்டாக மலை தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே ஏறி போயிடலான்னு நினைக்கிறேன். அஞ்சாவது ரைட்டா, அதில் மொத்தம் அஞ்சு ரைட் இருக்கா? ஓஹோ, கூகுள் மேப் மறுபடியும் சுத்த விடுது. ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. ஏன்னா காலையில் அங்கே சிறுமலையில் வந்து அன்னதான சாப்பாடு சாப்பிட்டோம், ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து சாப்பிட்டது, வேறு எதுவுமே சாப்பிடல. ஸோ ரொம்ப பாடி டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பள்ளம் ரொம்பவே பாடி டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, ப்ளஸ்ஸு தூக்கமும் இல்லையா. ஸோ ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஆஹா, ஹாய் ஹாய். ஹாய், அவர் வீடு கட்டுறதுக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு செங்கல் அள்ளி கொடுத்துட்டு வருவார். ஸோ கூகுள் மேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஏதோ நம்ம சுற்றி பார்க்க வந்த மாதிரி நினச்சி. ஆஹா, இதில் ஒரு மைனஸே இதாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கியரோட பம்பே 13-14 வரைக்கும் போகும் மினிமமாக. ஆஃப்ரோடிங்கா? ஏன் வாக்கிங் போட்டிங்களா மேப்பில்? வாக் பண்ணுறது போட்டிங்களா? அரி இந்த வழியாவா? இல்லை இல்லை, எப்படி வண்டி தாவும்? ஹாய் ஹாய் சொல்லு. எங்க சொல்ற? ஹாரிஸா பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டேடா,
ஏதோ உன் ஃபோட்டோவை போட்டுருவோம். ஹாப்பி பர்த்டே ஹாரிஸ்ன்ட்டு. ஓகேவா? எல்லாரும் ஃபோட்டோவையும் போட்டுருவோம். ரேஸ் ஓட்டல பைக் கொடைக்கானல் வீலிங் தூக்கோ அப்படி வந்துடலாமா? ஆஹா, நம்ம பின்னாடியே ஓடி வராங்க. முன்னாடி தான் நம்ம ஐஸ் வண்டி பின்னாடி ஓடி வருவோம்ல, அந்த மாதிரி ஓடி வராங்க. சாரிண்ணா, ஐயோ, இது என்ன மரண ஆஃப் ரோடிங்காக இருக்கு. ஆமாம், சோன புத்தா போச்சா? ஹேய், ஸோ வேற லெவல் பண்ணுங்கிறது ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக எங்களை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அதில் தான் இவ்வளோ தூரம் வந்து பேசி ஜாலியாக இருந்தாங்க. நமக்கும் ஜாலியாக இருந்துச்சு. பட் ஆனால் கூகுள் மேப்புங்கிறது இந்த அளவுக்கு வச்சு செய்யுங்கிறது இப்போ தான் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம போவோம், நல்ல ரோடு வந்ததும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொடைக்கானல்ங்கிற போடு பார்த்தாச்சு, அப்போ நம்ம கரெக்டாக தான் போகிறோம். இவ்வளோ நேரம் கூகுள் சுத்த விட்டுட்டு இப்போ தான் கரெக்டான வழி வந்துருக்கு. பார்ப்போம், இதுக்கப்புறத்துலேருந்து இந்த ரூட் டைரெக்டாக வத்தலை குண்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா வத்தலை குண்டு தாண்டி வந்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் ரைட்டில் ஒரு கட்டிங் வரும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு ரைட் வரும். அந்த ரைட் எடுத்தோன்னா டைரெக்டாக கொடைக்கானல் தான். ஸோ இப்போ ஒரு டீ பிரேக்குங்கிறது எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரோடுங்கிறது வேறு லெவலில் இருந்துச்சு நிஜமாகவே. ஒரு க்ரூசிங் பண்ணுறதுக்கான ரோடு இந்த ரோடு. ப்ரோ, இந்த ரோடு எப்படி இருந்தது? இந்த ரோடு எப்படி இருந்தது? ரோடு வேறு லெவலு ப்ரோ. ரோடு எப்படி இருந்தது? பக்கா. ஸோ நான் இங்கே ஒரு டீ பிரேக்குங்கிறத எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புற வேண்டியதான். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஸோ 1:52 ஆகுது. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 3:30க்குனா ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். நான் அப்படியே மேலே ஏறும்போது கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னும் கொடைக்கானலுக்கு 38 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கே இருந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். ஜிபி மூத்த வீடியோ காட்டிட்டு இருக்காங்க. கொடைக்கானல இருக்காரு, ஊட்டியா தலைவர் வந்து கொடைக்கானல இருந்தாருன்னா போய் பார்த்துடலாம்.
ஸோ போலீஸுங்கிறது பிடிச்சிருக்கு. இதை வச்சுக்கோ, இதை ஒன்று பிடி. போலீஸுங்கிறது பிடிச்சிருக்கு, எதுக்குன்னு தெரில, பார்ப்போம். ரெண்டு ஹெல்மெட் போடுவீங்களா? ரெண்டு ஆளு ரெண்டு ஹெல்மெட் இருக்கா? ம், ஒரு ஆள் தான். ஓகே ஓகே. ஆ, எந்த வழி? இந்த எத்தனை பேர்? ரெண்டு பேர். ரெண்டு பேர், ரெண்டு பேர். ரெண்டு பேர் ஹெல்மெட் இருக்கு. ஓ சரி, இந்த ஹெல்மெட் ரெண்டு பேர் போடுங்க. இந்த ரெண்டு பேர் ஹெல்மெட் இருக்கு. சும்மா தேவைக்கு இல்லாமல் பிடிக்கிறேன்ட்டு ரெண்டு பேர் ஹெல்மெட் போட்டது கூட அவங்களுக்கு தெரியாமல் நிப்பாட்டுறாங்க. அந்த அளவுக்காக இருக்கா இருக்காங்க. சும்மா பிடிக்கணும்ன்ட்டு பிடிச்சிக்கிட்டு ஸோ ரெண்டு பேரும் ஹெல்மெட் இருக்கிறது தெரிஞ்சு தான் நிப்பாட்டுறோம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹெல்மெட் இருக்கான்னு கேட்குறாங்க. நிப்பாட்டும் போதே தெரியாதா? ஸோ வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எல்லா இடமும் ஃபாகாக தான் இருக்குது. வேறு லெவலு. ஸோ நம்ம இப்போ வந்து டைரெக்டாக சன்செட்டை பார்த்துடலான்னு இருக்கோம். ஏன்னா சீக்கிரமாக சன்செட் ஆயிரும், ப்ளஸ் அந்த இடமும் நல்லாயிருக்கும். அதனால் இங்கேருந்து செம்பகனூர் போயிடலான்னு இருக்கோம். செம்பகனூர் வந்து ஒரு 16-17 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இங்கேருந்து. ஸோ நான் செம்பகனூர் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக செம்பகனூர் வந்து ஒரு பீக்கு தான், அதனால் நல்லாயிருக்கும்.